மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக 5 நாட்கள் ஆன்லைன் வகுப்புகள் தமிழ்நாட்டில் நடைபெறாதுன்னு சொல்லி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிச்சிருக்காரு. 5 நாள் விட்டுட்டா போதுமா, மன அழுத்தங்கிறது குறைஞ்சிருமா குழந்தைகளுக்கு? தெரிந்தே ஒரு தவறை வந்து நம்ம செய்கிறோம். குழந்தை கற்றல் என்பது பாடநூலில் இருக்கக்கூடிய பாடத்தை ஆசிரியர் நடத்துவது, அதை மாணவர்கள் புரிந்து கொள்வது என்கின்ற வகையில் பள்ளிக்கல்வியை நாம் சுருக்க பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்திற்குள்ளே குழந்தை வர்றது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பாடத்தை படிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அந்த பாடம் என்பது குழந்தையினுடைய கற்றலை தூண்டுவதற்கான ஒரு கருவி. உங்களுக்கு டாக்டர் முத்துக்குமரன் குழுனுடைய அறிக்கையில் அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பாடநூல் என்பது ஒரு கருவி தானே தவிர அதுவும் முதலும் முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, பாடநூலை அப்படியே ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறாங்க. கிளாஸ் ரூமில் வச்சு நடத்த போகிறத எங்கேயோ நின்று வாத்தியார் நடத்த போகிறாரு, எங்கேயோ உட்காந்து குழந்தை கேட்க போகுது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? உடனே டெஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு இவங்க போகிறாங்க. நிச்சயமாக இது கற்றல் செயல்பாடே கிடையாது. வகுப்பறைக்கு மாற்றாக ஆன்லைன் கிளாஸ் இருக்க முடியாது. 2 காரணத்திற்காக. 1, இணையதள வசதி எல்லா இடத்துலையும் இல்லை, கருவிகள் இல்லைன்றது 1. இருக்கிற குழந்தைகள் கூட தனியாக உட்கார்ந்து படிக்க முடியாது, பல மாணவர்களோடு சேர்ந்து. எனக்கு ஒரு இந்த வாத்தியார் தப்பாக சொல்கிறார் போல இருக்கே அப்படின்னு எனக்கு தோணிச்சுன்னா, சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நான் சொல்லிட முடியுமா? நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அப்போது என்னடா பேசுகிறீங்கன்னு வாத்தியார் கேட்பார். அப்போ இப்படி ஃபீல் பண்ணுறான் சார்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ ஃப்ரெண்டு எனக்கு அட்வொகேட்டாக மாறுறான். நீங்கள் தனியாக உட்கார வைக்கிறீங்கள, அந்த ஐசோலேஷன் இருக்கு இல்லைங்களா, தனிமைப்படுத்துதல் இருக்குல்ல, அதுவே கற்றல் செயல்பாட்டுக்கு எதிரானது. அப்போ உளவியல் அந்த நேரத்தில் எனக்கு போர் அடிக்கும், அந்த நேரத்தில் எனக்கு தூங்கணும் போல் இருக்கும், அந்த நேரத்தில் எனக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்படும். 2, உழைக்கிற மக்களுடைய சிக்கலை புரிஞ்சுக்கோங்க. அப்பா கிட்ட இருக்கிற அந்த மொபைல் ஃபோனு அவர் தொழிலுக்கு பயன்படுது. அவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார்னா அவர் கால் வரும் அப்படின்றதுக்காக அவர் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. இல்லை மற்றவர்களாக இருந்தால், யாராக இருந்தாலும் எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்தால் தான் அந்த மொபைல் ஃபோன், இல்லைன்னா இல்லை. அப்படித்தான் 80% மக்கள் இருக்கிறாங்க. அப்போது 80% மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், எல்லா வசதியும் இருக்கிற கொஞ்சம் பேரை பற்றியும் கவலைப்படுறது என்பது நியாயம் இல்லை. இந்த 5 நாள் லீவ் விட்டாலாம் மன அழுத்தம் குறையறதுக்கலாம். லீவ் விடுறது எதுக்காக? பொதுவாக குவார்ட்டர்லி ஹாஃப்லி லீவ்லாம் விடுறது எதுக்காக? ரிலாக்ஸேஷனுக்காக. அவங்க ஊருக்கு போவாங்க. இங்கே நீங்கள் லீவ் விட்டாலாம் எங்கே இருக்கணும்? வீட்டில் தானே இருக்கணும். அதான் எக்கச்சக்கமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்து அனுப்பியிருக்க போகிறீங்களே, இதை செய்ய அதை செய்யுன்னு, அதுக்கு தானே. சரி சரி, இது வந்து ஒரு இக்கட்டான சூழல், யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல். வேறு அப்போ என்ன தான் செய்ய முடியும்? மாற்ற யோசிக்க மறுப்பதும், சந்தைக்கு எது வசதியோ அதை மட்டும் செய்வது மட்டும் எப்படி யோசிக்கிறீங்கன்றது தான். மாற்றுன்றது என்ன? ஒரு வாத்தியார் இருக்காருன்னா, அந்த வாத்தியாரை சுற்றி இருக்கக்கூடிய, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு திறந்த வெளியில் கூட்டிட்டு போய் ஒரு கம்யூனிட்டி லேர்னிங்க்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணலாமே. ஒரு டீச்சர்கிட்ட எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், அது ஏஜ், ஒரு குரூப் ஆஃப் ஏஜ், ஒரு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை, இந்த வயதுலேருந்து இந்த வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஒரு 2 மணி நேரம் ஒரு பொது வெளியில் ஒரு விளையாடி, எங்கெல்லாம் கண்டெய்ன்மெண்ட் ஏரியா இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் செய்யலாமே, மரத்தடியில் செய்யலாமே. அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆடல் பாடல்னு ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு பாடம் அப்படின்னு மாற்றை பற்றி யோசிக்கலாம். அந்த மாற்றை பற்றி யோசிக்காமல், சந்தைக்கு பணம் வாங்குறதுக்கு எது ரொம்ப தேவைப்படுதுன்னா, நான் கிளாஸ் நடத்தினா தான் ஃபீஸ் கட்டுவாங்க, நான் கிளாஸ் நடத்தலைன்னா ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. எனவே ஃபீஸ் கட்ட வைக்கிறதுக்காக நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். குழந்தைங்க படிக்கணுன்றதுக்காக நான் ஒன்றும் கிளாஸ் நடத்தலை என்பது தான் அங்கே இருக்கிற மிக முக்கியமான சந்தையினுடைய தேவை, அதிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள்னு பார்க்குறோம். பல பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல, வேறு வழி இல்லை, இல்லாததுக்கு ஏதோ இதாவது பரவாயில்லையே சார் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்களும் வந்துட்டாங்களே. ஒவ்வொரு பெற்றோரும் வந்து, நான் வந்து ஒரு குழுவை அமைத்து எது என் குழந்தைக்கு நல்ல கல்வி என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பெற்றோரும் வந்து ஒரு குழு அமைக்க முடியுமா? நான் வரி எது கட்டுறேன் அரசாங்கத்திற்கு, அரசாங்கம் ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவில் பொது சுகாதாரத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் இருக்கணும், உளவியல் மருத்துவர்கள் இருக்கணும். நீதிமன்றம் என்ன செய்தது? கண் மருத்துவமனையிலிருந்து கண் மருத்துவரை வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, கண்ணு கெடுமா கெடாதான்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்களா கேட்கலையா? அப்போது அதை போல் அரசு கேட்க வேண்டாமா? ஒரு கண் மருத்துவரை கேட்கணும், உளவியல் நிபுணரை கேட்கணும், மருத்துவர்களை கேட்கணும். இவங்க ஆலோசனையெல்லாம் பெற்று எது மாற்று என்று சொல்லணுன்றதுக்காக நான் வரி கட்டுறேன். ஆனால் நீங்கள் பழைய எம்எல்ஏ போடுறீங்க, பெற்றோரை முடிவெடுக்கணும். இப்போ 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கொடுத்துருக்கிற எஸ்ஓபியில் என்ன சொல்கிறாங்க? மாணவர்கள் நினைத்தால் வரலாம், பெற்றோர்கள் விரும்பினால் அனுப்பலாம். அது எப்படி சார்? பெற்றோருக்கு என் குழந்தை நல்லா படிக்கணுன்றது தான். அப்போ என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா, உன் பிள்ளை இப்படித்தான் நல்லா படிக்க முடியும்னு குழுவை அமைத்து உருவாக்கி, திட்டத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய அரசு பழியை தூக்கி பொதுமக்கள் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ போடுவது என்பது நிச்சயமாக ஒரு நியாயமற்ற ஒரு தன்மை. இது வந்து ஒரு தெளிவான முடிவை அரசு எடுக்க முடியலைன்ற பதட்டத்தை தான் இது காட்டுதே தவிர, கல்வியில் ஒரு கற்றல் சூழலை ஏற்படுத்தலை. நன்றி சார். வணக்கம்.